மக்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தானும் பிரகாசித்து பிறரையும் பிரகாசிக்க செய்வதுதான் விளக்கு. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தானும் பிரகாசித்து பிறரையும் பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. இந்த மையக்கருவின் அடிப்படையில் இந்த நாளுக்குரிய தியானத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1936 ஹிட்லருடைய ஆட்சி காலத்தில் ஜெர்மனியில் வைத்து ஒலிம்பிக் போட்டி ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டு கோலாகலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அன்றைய தினத்தில் ஒரு தகுதி சுற்று போட்டி நடைபெறுவதற்கு ஆயத்தப்பட்ட நேரத்தில் ஜெர்மனியின் அதிபர் ஹிட்லர் அந்த விளையாட்டு மைதானத்துக்கு உள்ளே வருகிறார்.
நீளம் தாண்டுவதற்காக அவ்விடத்திலே வரிசையாக நின்று கொண்டிருக்கக்கூடிய வீரர்கள் அதிபர் வருகையை பார்த்ததும் மகிழ்ச்சியோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்திலே தடகள போட்டிக்காய் நின்று கொண்டிருந்த வீரர்களில் ஜெர்மனி வீரர்களிடம் மாத்திரம் ஹிட்லர் கை குலுக்கிவிட்டு அந்த வரிசையில் நின்று கொண்டிருந்த அமெரிக்க வீரராகிய ஜெஸ்ஸி ஓவன்ஸ் என்று சொல்லக்கூடிய கருப்பின வீரரை பார்த்ததும் கை கொடுக்காமலே கடந்து போய்விடுகிறார். பல நாட்டவர் வரிசையில் நிற்கிறார்கள். ஜெர்மனி வீரர்களிடம் மாத்திரம் கை கொலுக்கிவிட்டு மைதானத்தை விட்டு கடந்து போகிறார். அந்த வரிசையில் நின்ற ஜெஸ்ஸி ஓவன்ஸுக்கு இதை ஜீரணிக்க முடியவில்லை, தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இதயம் படபடத்தது, கோபம் தலைக்கு ஏறியது. இப்படி ஒரு மனிதர் நிறவெறியை காட்டுகிறாரே என்று சொல்லி அவருக்குள்ளே மனவேதனை. தகுதி சுற்று போட்டி தொடங்கியது. அந்த சுற்று போட்டியிலே தடகள போட்டியில் கோட்டை தாண்டி கால் மிதித்து முதல் சுற்றிலும் கோட்டை விட்டுவிடுகிறார் இந்த ஜெஸ்ஸி ஓவன்ஸ். இரண்டாவது சுற்று வருகிறது. தகுதி சுற்று அல்லவா, மூன்று சுற்று கொடுக்கப்படும். அதிலே தகுதி பெறுகிறவர்கள் மாத்திரம்தான் ஒலிம்பிக் போட்டியிலே பங்கு பெற முடியும். முதல் சுற்றிலே கோட்டை விட்டார் இந்த ஜெஸ்ஸி ஓவன்ஸ். இரண்டாவது சுற்று வந்தது. அந்த கோபமும் அந்த டென்ஷனும் பதட்டமும் அவருடைய இருதயத்தில் இருந்தபடியினால் இரண்டாவது சுற்றையும் கோட்டை விட்டார். அந்த எல்கை கோட்டையில் தாண்டி கால் மிதித்து மதிப்பெண்ணை இழந்தார். இப்பொழுது அவரோடு கூட விளையாடி கொண்டிருந்த சக வீரனாகிய ஜெர்மனி நாட்டை சார்ந்த லஸ்லாங் என்று சொல்லக்கூடிய வீரர் இந்த ஜெஸ்ஸி ஓவன்ஸுடைய முதுகிலே தட்டி கொடுத்து விட்டு, சகோதரா, நீ ஒரு திறமையான அருமையான ஒரு வீரன், ஒரு விளையாட்டு வீரன். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏன் பதற்றமடைகிறாய்? உனக்கு வேண்டும் என்று சொன்னால் அந்த கோட்டுக்கு முன்னதாகவே நீயே ஒரு கோட்டை போட்டுக்கொள். அந்த கோட்டை கவனித்து கணித்து நீ ஓடிவா, நிச்சயமாய் உனக்கு அந்த லைன் மிஸ் ஆகாது, போட்டியில் வெற்றி பெற முடியும் என்று சொல்லி அவரை உற்சாகப்படுத்தி அந்த இடத்திலே அதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கிறார். ஜெஸ்ஸி ஓவன்ஸும் பார்த்தார், அங்கே இடப்பட்டிருக்கிற கோட்டுக்கு முன்னதாகவே மற்றொரு கோட்டை வரைந்து விட்டு அவர் தடகள போட்டியிலே மூன்றாவது சுற்றுக்கு வருகிறார். மூன்றாவது சுற்றிலே ஆச்சரியப்படும் அளவுக்கு அதிக தூரத்தை தாண்டுகிறார். கைத்தட்டுகிறார்கள், உற்சாகப்படுத்துகிறார்கள். ஒலிம்பிக் போட்டியும் வந்தது. என்ன ஆச்சரியம் தெரியுமா? அந்த வருடத்தின் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற வீரராக ஜெஸ்ஸி ஓவன்ஸ் பிரகாசித்தார். இங்கேதான் கவனிக்க வேண்டும், இங்கே விளக்காய் இருந்தது யார்? அன்பானவர்களே, லஸ்லாங் என்று சொல்லக்கூடிய ஜெர்மனி வீரர், தன்னோடு போட்டி போடுகிற ஒரு அமெரிக்க வீரர் தோற்று கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்ததும் அந்த வீரரை உற்சாகப்படுத்தினார். பாருங்கள், அவர் ஒரு எழுந்து பிரகாசிக்கிற உன்னதமான விளக்கு. தான் மட்டும் பிரகாசிக்க வேண்டும் என்று அந்த லஸ்லாங் எண்ணவில்லை. அமெரிக்க வீரனும் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கின்றார். அன்பானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நாம் மட்டும் பிரகாசிப்பதல்ல, எல்லாரும் பிரகாசிக்க வேண்டும், மற்றவர்களையும் பிரகாசிக்க செய்ய வேண்டும். விளக்கின் தன்மைகளிலே ஒன்று, தானும் எரிந்து மற்ற விளக்குகளையும் எரிய செய்யக்கூடிய, தீபமாக விளங்க செய்யக்கூடிய தன்மை விளக்குகளுக்கு உண்டு. எனவே தான் இன்றைய சிந்தனையிலே இப்படி தானும் பிரகாசித்து பிறர்களையும் பிரகாசிக்க செய்த ஓர் உன்னதமான ஒரு தலைவனாகிய செர்பாபேலை பற்றி நாம் சிந்தனை செய்ய போகின்றோம். அன்பானவர்களே, இந்த செர்பாபேல் யார்? செர்பாபேல் எப்படி தான் பிரகாசித்து பிறரை பிரகாசிக்க செய்தார்? சகரியாவின் புஸ்தகம் 4:2 கவனித்து பாருங்கள். சகரியாவை தட்டி எழுப்புகிற தேவோதூதன் கேட்கிறான், நீ என்ன காண்கிறாய்? உடனே சகரியா சொல்லுகிறான், நானோ விளக்குகளை பார்க்கிறேன். விளக்குகளை பார்க்கிறேன் என்று சொன்னதும் அதற்கு பிறகு இந்த தேவோதூதன் ஆண்டோடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். செர்பாபேலை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். விளக்கை காட்டின ஆண்டவர் அங்கே செர்பாபேலை அறிமுகப்படுத்துகிறார். ஏன் தெரியுமா அன்பானவர்களே? விளக்கைப் போல செர்பாபேல் பிரகாசித்தப்படியினால் விளக்குக்கு இணையாய் செர்பாபேல் அங்கு உருவகப்படுத்தப்படுவார். ஆம் அன்பானவர்களே, செர்பாபேல் ஓர் எழுந்து பிரகாசிக்கிற விளக்கு. செர்பாபேல் ஒரு விளக்கு. செர்பாபேல் எப்படி விளக்கு? முதலாவது, யார் இந்த செர்பாபேல்? அதாவது, இஸ்ரேவேல் ஜனங்கள்
பாபிலோனியாவிலே அடிமைப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சமயத்திலே கோரேஸ் என்கிற மன்னன் பாபிலோனியாவை பிடிக்கிறார். பாபிலோனியாவை பிடித்து அங்கிருக்கிற இஸ்ரவேலர்களுக்கு கிமு 538 அவர்கள் சொந்த தேசத்துக்கு செல்வதற்கு விடுதலை கொடுக்கிறார். மிகுந்த மகிழ்ச்சியோடு அத்தனை இஸ்ரவேலர்களும் சொந்த தேசத்தை நோக்கி வருகிறார்கள். ஒரு காலத்திற்கு முன்னதாக எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் கானானை நோக்கி வந்தபொழுது அவர்களை அவர்களுக்கு முன்னின்று தலைவனாக வழிநடத்தியது மோசே. அதே போல கிமு 538 இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் இருந்து அவர்கள் தன் சொந்த தேசத்தை நோக்கி வந்தபொழுது தலைமையேற்று முன்னின்று சென்றது யார் தெரியுமா அன்பானவர்களே? அதுதான் செர்பாபேல் என்கிற ஒரு தலைவன். ஆக அந்த செர்பாபேல் அந்த ஜனங்களுக்கு முன்னதாய் எப்படி விளக்காயிருந்தார்? விளக்கு என்றால் நம்ம எல்லோருக்கும் தெரியும், விளக்கு ஒருபொழுதும் தனக்காக எரிவதில்லை, பிறருக்காகத்தான் எரியும். ஒன்று. இரண்டாவது, விளக்கு என்பது தன் நிழலை மறைப்பதற்கு ஒருபொழுதும் தன் வெளிச்சத்தை அது பயன்படுத்தவே பயன்படுத்தாது. அழகாக பிரகாசிக்கும், ஆனால் அதன் வெளிச்சத்தை பிறருக்கு கொடுக்குமே தவிர ஒரு பொழுதும் தன்னை மறைப்பதற்கு அது பயன்படுத்தவே பயன்படுத்தாது. இரண்டாவது, அந்த விளக்கு ஒரு பொழுதும், பொதுவாக நம்ம எல்லோருக்கும் தெரியும், நெருப்பை யாராலும் அழுக்காக்கவே முடியாது, அது எரிந்து கொண்டே தான் இருக்கும். ஆக தூய்மை அடையாளமாகவும் அதே நேரத்தில் வழிகாட்டியாகவும் விளக்கை யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு பள்ளமும் மேடும் கண்களுக்கு தெரியும், வழிகாட்டியாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு விளக்குக்கு இந்த செர்பாபேல் ஒப்பிடப்படுகிறார். ஏன் தெரியுமா அன்பானவர்களே? மூன்று காரணங்களை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒன்று, நம்பிக்கையாய் செயல்பட்ட செர்பாபேல். ஒன்று, நம்பிக்கையாய் செயல்பட்ட செர்பாபேல். சகரியாவின் புஸ்தகம் 4:9 சொல்லுகிறது, செர்பாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திவாரம் போட்டது. ஆண்டவர் செர்பாபேலை பற்றி சுட்டிக்காட்டுகிறார். யார் இந்த செர்பாபேல் தெரியுமா? இந்த தேவ ஆலயத்திற்கு அஸ்திவாரம் போட்டவன். அன்பானவர்களே, இது எவ்வளவு பெரிய உண்மை இருக்கிறது யோசித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலிருந்து விடுதலையாகி வந்திருக்கிறார்கள். வந்ததும் அவர்கள் துவக்கிய முதல் வேலை ஆலய கட்டுமான பணி. எங்கே இருந்து பணம் வந்தது? எங்கே இருந்து அதற்கான உழைப்பு கிடைத்தது? இவர்கள் சம்பாதித்தா வந்தார்கள் இல்லையே? அப்படி இருக்கிற சமயத்தில் எந்த நம்பிக்கையில் அந்த ஆலயத்தை செர்பாபேல் கட்ட துவங்கினார்? யோசித்து பாருங்கள். எனவே தான் சகரியா 4:10 அங்கே ஆண்டவர் சுட்டிக்காட்டுகிறார் என்னவென்று சொன்னால், அற்பமான ஆரம்ப நாளை. ஆக மிகுந்த நம்பிக்கையோடு இந்த சகரியா அந்த பணியை துவக்கி இருக்கிறார். என்ன நம்பிக்கையோடு? நாம் துவங்குவோம், கர்த்தர் நடத்துவார். நாம் துவங்குவோம், கர்த்தர் நடத்துவார். பணம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, எந்த வாய்ப்புகளும் இல்லை, ஆனால் கர்த்தர் நடத்துவார் என்று சொல்லி அந்த ஜனங்களுக்கு முன்னதாக அந்த அஸ்திபாரமிடும் பணியை துவக்கினபடியினால் இந்த செர்பாபேல் ஒரு விளக்காயிருந்தார். அன்பானவர்களே, தான் விசுவாசித்தது போலவே பிற மக்களையும் அந்த விசுவாசத்துக்குள் வழி நடத்துகிறார் செர்பாபேல். தான் இறைவனை எப்படி விசுவாசித்தாரோ அதே போல மற்றவர்களையும் அந்த விசுவாசத்துக்குள் வழி நடத்துகிறார். விளக்கு பிரகாசித்து எரிந்து பிற விளக்கையும் எரிய வைப்பது போல செர்பாபேல் தானும் விசுவாசித்து பிறரையும் அந்த விசுவாசத்துக்குள் நடத்தினபடியினால் ஆண்டவர் இந்த செர்பாபேலை விளக்குக்கு ஒப்பிடுகிறார். அன்பானவர்களே, இன்றைய சமூகத்தில் கிறிஸ்தவர்களாகிய வாழக்கூடிய நாம் நம்மிலே நம்பிக்கை என்பது எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்கள். இல்ல நிகழ்வுகளாக இருக்கட்டும், சுபகாரியங்களாக இருக்கட்டும், நல்ல நாளை உடனடியாக புரட்டி பார்க்கிறோம். எந்த ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் நாளை நம்புகிற அளவுக்கு ஆண்டவரை நாம் நம்பவில்லை. எந்த ஒரு விஷயமாயிருந்தாலும் ஆண்டவரை நம்புகிற அளவுக்கு நாம் மற்ற விஷயங்களை எந்த அளவில் வைத்திருக்கிறோம் என்பதனை யோசித்து பார்க்க வேண்டும். சில வீடுகளிலே அவமானத்தை பாருங்கள். சீனிகாரங்களை தொங்க விடுகிறார்கள், செருப்புகளை தொங்க விட்டிருக்கிறார்கள், பொம்மைகளை தொங்க விட்டிருக்கிறார்கள். ஏன்? இதன் மேல் இருக்கிற நம்பிக்கை கூட ஆண்டவர் மீது இல்லையே. ஆனால் செர்பாபேல் அப்படியல்ல, ஆண்டவரை முழுமையாய் நம்பினார். ஆபிரகாம் தன் ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியாமலைக்கு வந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஈசாக்கு கேட்கிறான், அப்பா அப்பா ஆடு எங்கே? அப்பொழுது ஆபிரகாம் என்ன சொன்னான்? அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். இந்த விசுவாசம் அங்கே பற்றி எரிந்ததினால் அந்த விசுவாசம் ஈசாக்குக்குள்ளும் பற்றி எரிந்தது. அன்பானவர்களை, தானும் விசுவாசித்து பிறரையும் விசுவாசத்துக்கு வழிநடத்தக்கூடிய உன்னதமானவர்கள் விளக்காய் வர்ணிக்கப்படுவார்கள். இரண்டாவதாக,
நேர்மையாய் செயல்பட்ட செருபாபேல், நேர்மையாய் செயல்பட்ட செருபாபேல். ஏன் செருபாபேல் விளக்கு கொப்பிடப்பட்டார்? அவர் நேர்மையாய் செயல்பட்டார். சகரியாவின் புஸ்தகம் 4:10 ஆண்டவர் இந்த செருபாபேலை பற்றி சொல்லும் பொழுது செருபாபேலின் கையிலே தூக்கு நூல் இருக்கிறது, அதை பார்த்து ஆண்டவர் மகிழ்ச்சியடைகிறார் என்று சொல்லி அந்த திருமறை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஏனென்று சொன்னால் தூக்கு நூல் என்பது ஒரு அளவுகோல், எது சரியாக இருக்கிறது எது சரியில்லை என்பதை சுட்டி காட்டக்கூடியது. இங்கே தூக்கு நூல் இந்த செருபாபேலின் கையில் இருக்கிறது. ஏற்கனவே பாபிலோனிலிருந்து கொண்டு வந்த பணத்தையும் நேர்மையாய் செருபாபேல் பயன்படுத்துகிறார். இந்த ஜனங்களுக்கு முன்னதாகவும் நேர்மையாய் நடக்கின்றார், ஆண்டவருக்கு முன்னதாகவும் உண்மையாய் நடக்குகின்றார். எனவே கையிலே தூக்கு நூலோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய அடையாளத்தை திருமறை நமக்கு தருகிறது. அன்பானவர்களே, செருபாபேல் கட்டட பணியிலே நேர்மையாய் இருந்தபடியினால் அவரை ஆண்டவர் விளக்குக்கு ஒப்பிடுகின்றார். இன்றைய சமூகத்திலே பாருங்கள், எங்கு பார்த்தாலும் ஊழல்கள், நேர்மையற்ற தன்மைகள். இன்று கர்த்தரை குறித்த பயம் குறைந்து போயிருக்கிறது. திருச்சபைக்குள்ளும் ஆன்மீகத்துக்குள்ளும் உண்மையில்லை. பணம் பணம் என்றே மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். பொருளாதாரத்திற்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறோம். நேர்மை அவசியமானது. இந்த செருபாபேலிடத்தில் இந்த நேர்மை இருந்தபடியினால் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சகரியா புஸ்தகத்தின் கடைசி வசனத்திலே இந்த செருபாபேலை முத்திரை மோதிரமாய் வைப்பேன் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே மோசேயை பற்றி ஆண்டவர் சொல்லும்பொழுது சொல்லுகிறார், மோசே எங்கும் உண்மையுள்ளவன் என்று சொல்லி. அன்பானவர்களே, மோசே ஒரு உண்மையுள்ள ஒரு மனிதர். எப்படி தெரியுமா? அவனுடைய மகனுடைய பெயர் கெருசோம். கெருசோம் என்கிற தன் மகனை தன்னுடைய விடுதலை பயணத்திலே எந்த இடத்திலும் அவர் முன்னிறுத்தவே மாட்டார். யுத்தமாயிருக்கட்டும், அல்லது சீனாய் மலை நிகழ்வாக இருக்கட்டும், அல்லது ஒரு புனிதமான விழாவாக இருக்கட்டும், எந்த காரியத்திலும் தன் பிள்ளையை முன்னிறுத்தவே மாட்டார். யோசுவாவைத்தான் முன்னிறுத்துவார். ஏன் தெரியுமா அன்பானவர்களே? அந்த மோசே ஆண்டவரை அதிகமாய் நம்பினான். தான் நிறுத்த வேண்டிய அவசியமில்லை, கர்த்தர் தன் பிள்ளையை நடத்துவார் என்கக்கூடிய நம்பிக்கை இந்த மோசேக்கு இருந்தது. எனவே தான் அவன் உண்மையாய் நடந்தார், கடவுள் கொடுத்த பணியை உண்மையாய் செய்தார். என கண்பானவர்களே, நேர்மையாய் நடக்கும் பொழுது நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே விளக்காக ஜொலிப்பு என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மதுரை மாநகரத்திலே ஒரு கூடுகையை நிறைவுபடுத்திவிட்டு ஜீவா என்கிற கம்யூனிஸ்ட் தலைவர் ட்ரெயினிலே புறப்படும் பொழுது அவருடைய மடியிலே திரளான காசு, என்ன காசு? கட்சிக்காக மற்றவர்கள் கொடுத்த பணம் இருந்தது. அவருக்கு பசி, ஒரு டீ குடிக்க வேண்டும். தோழரிடத்திலே கேட்கிறார், தோழா எனக்கு ஒரு டீ வாங்கி தருவாயா என்று. அப்பொழுது தோழர் சொல்லுகிறார், என்னையா ஜீவா, உன் மடியில் தான் எவ்வளவு பணம் இருக்கிறது? அப்பொழுது ஜீவா சொன்னார், இந்த பணம் என்னுடையது அல்ல, இது மக்களுடையது, கட்சிக்காக ஒப்படைக்க வேண்டியது. எனவே அந்த காசிலே ஒரு காசு கூட நான் பயன்படுத்த மாட்டேன் என்று சொல்லி அவர் சென்னை செல்லும் வரையிலும் பசியாகவே சென்றாராம். எவ்வளவு நேர்மை பாருங்கள் அன்பானவர்களே. நம்முடைய இந்திய தேசத்திலே ஒரு காலத்தில் இவ்வளவு நேர்மைகள் மிக சிறப்பாக இருந்திருக்கிறது என்பது சாட்சிகள். ஆனால் இன்றைய திருச்சபைகளிலும் ஆன்மீகங்களிலும் எவ்வளவு ஊழல்கள். ஆக இந்த செருபாபேல் நேர்மையாக இருந்தபடியினால் விளக்காய் ஜொலிக்கின்றார். மூன்றாவதாக, செருபாபேல் விளக்காக இருப்பதற்கு காரணம் தன்னை சரி செய்த செருபாபேல். தன்னை சரி செய்த செருபாபேல். ஒரு விளக்கு சிறப்பாக எரிய வேண்டுமென்றால் அதுக்கு மூன்று தேவை: எண்ணெய், திரி, தீ. எண்ணெய், திரி, தீ. யோசித்து பாருங்கள், இந்த மூன்று வார்த்தைகளையும் சேர்த்து சொல்லி பார்த்தால் அதிலே ஒரு விளக்கம் இருக்கிறது. எண்ணெய் திருத்தி, எண்ணெய் திருத்தி. எவர் ஒருவர் தன்னை திருத்தி கொள்ளுகிறார்களோ அவர்கள் ஜொலித்து பிரகாசித்து கொண்டே இருப்பார்கள். விளக்குகளும் நீண்டகாலம் எரிய வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? அதன் திரியை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். அதற்கான தேவையான எண்ணெயை ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு விசையும் அதை சரி செய்யும் பொழுது அது நீண்டகாலம் பிரகாசித்து கொண்டிருக்கும். செருபாபேலும் அப்படித்தான். அஸ்திபாரம் இட்டார், கட்டடப்பணி நடந்து கொண்டிருந்தது. ஆனால் எஸ்ரா 4:24 சொல்லுகிறது, ஆலயம் கட்டுப்பணி சில காலம் தடையாய் முடிந்து விடுகிறது, சில காலம் தடையாகி விடுகிறது. ஆனால் ஆண்டோடைய ஊழியக்காரனாகி ஆகாய் மீண்டும் அந்த செருபாபேலிடத்திலே வந்து விஷயத்தை சொன்ன பொழுது உடனடியாக ஆகாய் 1:7 சொல்லுகிறது, உன்னை சிந்தித்துப்பார், உங்களை சிந்தித்துப்பாருங்கள், வழிகளை சிந்தித்துப்பார் என்று சொன்ன பொழுது சிந்தித்து பார்த்த செருபாபேல் தன்னை சரி செய்து ஆக 2:23 செவி சாய்த்து மீண்டும் ஆலயத்தை வெகு விரைவிலேயே கட்டி முடித்து விடுகிறார். அன்பானவர்களே, தவறு செய்த பொழுது
அல்லது சோறு வந்த பொழுது மீண்டும் தன்னை சரி செய்து கொண்டு வீரத்தோடு செயல்பட்டபடியினால் ஆண்டவர் இந்த செருபாபேலை விளக்கு என்று சுட்டி காட்டுகிறார். சகரியாவை தட்டி எழுப்பி உனக்கு என்ன தெரிகிறது என்று கேட்டார். அவன் சொன்னான், விளக்கு இருப்பது எனக்கு தெரிகிறது, இதோ செருபாபேல் இருக்கிறான் என்று சொல்லி அந்த விளக்குக்கு இணையாய் செருபாபேலை அறிமுகப்படுத்தினார் ஆண்டவர். ஏன் தெரியுமா அன்பானவர்களே, செருபாபேல் நம்பிக்கைக்கான அடையாளம், செருபாபேல் நேர்மைக்கான அடையாளம், செருபாபேல் தன்னை சரி செய்வதற்கான அடையாளம். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் விளக்காய் பிரகாசிக்க வேண்டும். நீங்களும் நானும் விளக்காய் பிரகாசிக்கிற பொழுது நிச்சயமாய் பெரிய மாற்றங்களை சமூகத்தில் உருவாக்க முடியும். டேவிட் லிவிங்ஸ்டன் ஒரு பெரிய மிஷினரி, வாழ்க்கையின் கடைசி இரவு வேதத்தை வாசித்துக் கொண்டே இருக்கிறார், வேதத்தை நீண்ட மணி நேரம் வாசித்துக் கொண்டே இருக்கிறார். உடன் பணியாளர் அருகாமையிலே வந்து, ஐயா போதகரே நீங்கள் தூங்க செல்ல வேண்டாமா, ஏன் நெடுநேரம் வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது டேவிட் லிவிங்ஸ்டன் சொல்லுகிறார், நான் இன்னும் கீழ்ப்படிய வேண்டிய தேவ கட்டளை உண்டோ என்று ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். மரணத்தின் முந்தின இரவிலே டேவிட் லிவிங்ஸ்டன் ஊழியக்காரத்தில் சொன்ன ஒரு வார்த்தை, நான் இன்னும் கீழ்ப்படிய வேண்டிய தேவ கட்டளை உண்டோ என்று ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். என் கண்பானவர்களே, டேவிட் லிவிங்ஸ்டன் கடைசி இரவு வரையிலும் தன்னை உருவாக்கி கொண்டிருந்தபடியினால் உலகமே ஆச்சரியப்படும் விளக்காய் மாறினார். நீங்களும் நானும் செருபாபேலை போல, டேவிட் லிவிங்ஸ்டனைப் போல இந்த மண்ணுலகிலே விளக்காய் ஜொலிப்போம், பிறரையும் விளக்காய் மாற்றுவோம். நிச்சயமாய் கர்த்தனம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயரிலே ஆமேன். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான இறை மக்களே, ஆயர் பெருமக்களே, பல்வேறு நிலைக்குழுக்களில் இருக்கிற அங்கத்தினர்களே, பல்வேறு நிறுவனங்களில் தலைமையேற்றிருக்கிற தலைவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் தூய திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நோய் தொற்று காலத்திலிருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாய் மீண்டு நியூ நார்மலுக்கு வந்திருக்கிறோம், கொண்டு கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து நாம் தடுப்பூசி எடுப்பதையும் முகக்கவசம் அணிவதையும் தவறாமல் நீங்கள் கடைபிடிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நாம் இந்த பெரும் நோய் தொற்றிலிருந்து விடுபடுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிற அதே வேளையில் புதிதாய் எங்கு பார்த்தாலும் டெங்கு காய்ச்சல் பரவிக்கொண்டிருக்கிறது. அநேக திருச்சபை மக்களே இந்த பாதிப்புக்கு உள்ளாக இருக்கிறார்கள். எனவே நீங்கள் வாழ்கிற இடங்களில் நீர் நிலைகளிலே நீர் தேங்காமல் பார்த்து கொள்வதும் அங்கே கொசு பரவாமல் பார்த்து கொள்வதும் உங்களுடைய கடமையாய் இருக்கிறது. இது மழைக்காலம், அதிகமான மழை பெய்து கொண்டிருக்கிறது, எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக இருக்கிறது, தினம் தினம் ஒரு புது புயல் உருவாகி கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் மிகவும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். நமக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை வாங்கி நீங்கள் பத்திரப்படுத்தி கொள்வது வைப்பது அவசியமாக இருக்கிறது. இந்த மழைக்காலத்திலே நாம் எடுக்க வேண்டிய சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாவற்றையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக நம்முடைய நிறுவனங்கள் விடுதிகளிலே படிக்கிற பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஜாக்கிரதையாய் நீர்நிலைகளுக்கு அருகாமையில் செல்லாத வகையிலே நாம் பார்த்து கொள்ள வேண்டும். மின்சார உபகரணங்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையோடு அதை பயன்படுத்தும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். குடிநீரை கொதிக்க வைத்து பருகுங்கள். தேவையில்லாத பயணங்களை தவிர்த்தும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த காலகட்டங்களில் நம்மை சுற்றி ஏராளமான ஏழை எளிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உறைவிடம் இல்லாமல் உணவில்லாமலும் கூட இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய திருச்சபைகள் நம்முடைய கல்வி நிறுவனங்களை நோக்கி அப்படி தங்குவதற்கு வசதி இல்லாத மக்கள் வருகிற பொழுது அவர்களுக்கான ஆதரவை நீங்கள் தாருங்கள். முடிந்த அளவிலே திருச்சபையாய் இறை மக்களாய் அவர்களுக்கான பாதுகாப்பையும் உணவு தேவைகளையும் நீங்கள் சந்தியுங்கள். இது இந்த காலகட்டத்தில் நம்முடைய திருப்பணியின் முக்கியமான அங்கமாக இருக்கிறது. ஆயர்கள் இதனை அருள் கூர்ந்து திருச்சபை பாஸ்டரேட் கமிட்டியோடு கலந்து நீங்கள் இந்த பணிகளை மேற்கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன்.